முடிஞ்ச வயது முதிர்ந்தவர்கள் பெண்கள் ஆகியோர்கள் மத்தியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் அதனுடைய தலைவர்களை பற்றியும் ஒரு தவறான புரிந்து கொள்ளுதல் இருந்தது என்பது உண்மை. இன்னால் கூட அந்த காலகட்டத்திலே அண்ணா அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகுதான் இந்திய வரலாற்றில் காங்கிரஸ் அல்லாத முதலமைச்சராக இருந்தாலும் கூட அவர்களும் இறையாண்மையை ஒருமைப்பாட்டை வளர்த்தெடுக்கின்றவர்கள், இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு ஒரு நாளும் ஊர் விளைவிக்க சம்மதிக்காதவர்கள் என்பதை எல்லாம் வந்து நிரூபித்து காட்டியவர் அண்ணா.